அலைச்சிக்கலை வந்துட்டு யோகா மூலமா வந்து சரிப்படுத்த முடியுமாங்க. ஸோ அந்த ஆசனத்தை வந்துட்டு நம்மளுக்காக சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு டாய்லெட் போகாது, 10 மணிக்கு ஏதாவது சாப்பிட்ட பிறகு டாய்லெட் வரும், இல்லை காலையில் எழுந்தோடனே சூடாக ஏதாவது குடித்தா தான் நமக்கு வந்து நம்மளுடைய மலத்தை கழிக்கிறதுக்குள்ளே வரும். சிலவருக்கு டீ குடித்தா தான் நம்மளுடைய மலத்தை கழிக்க முடியும், இல்லை சிலவர் காஃபி குடிப்பாங்க, சிலவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு சாப்பிட்ட பிறகு தான் மலம் கழியும், சிலவருக்கு காலையிலே போகாது, அன்டைமில் போகும், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் போகலாம். இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. இந்த மலச்சிக்கல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவு பழக்க வழக்கங்கள். நம்மளுடைய நார் சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும். நிறைய நான் வெஜிடேரியன் அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அந்த நார் சத்து கம்மியாகிடுது, அதனால தான் அவங்களுக்கு மலச்சிக்கல் வருது. அதுபோக உடம்பு வந்து ரொம்ப சூடாகிறது. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்து வேலை செய்வாங்க டிரைவர்கள், பஸ் டிரைவர், கார் டிரைவர், ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து மணிக்கணக்காக ஒரே இடத்துல கம்ப்யூட்டர்லேருந்து வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் ஒரே இடத்துல உட்காரும்போது நம்மளுடைய ஆசன வாயு பகுதி வந்து சூடாகிடுது. சூடு ஆக 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 உள்ளே மலக்குடலில் இருக்கக்கூடிய மலம் வந்து எரியிடுது. ஸோ இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல உணவு பழக்க வழக்கங்கள், கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிட்றது, நார் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, பச்சை காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடணும். இப்போல்லாம் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பீஸா பாஸ்தா இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றாங்க, கண்டிப்பாக மலச்சிக்கல் வரும். அந்த காலத்தில் வந்து சுண்டல் வச்சு கொடுத்தாங்க, நல்ல காய்கறிகள் சாப்பிட்டாங்க, பழங்கள் சாப்பிட்டாங்க, இப்படி நார்ச்சத்து உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு எளிதாக இருக்கிறது. இப்போ வந்து தண்ணி குடிக்காதனால உடம்பு நல்லா சூடாகும். எப்படி பார்த்தாலும் இந்த சூடு உடலுடைய உஷ்ணம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய மலச்சிக்கல் வருது. இப்போ இந்த மலச்சிக்கலில் போகக்கூடிய ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் வந்து பவன் முக்தாசனம். பவன்னா வாயு, முக்தானா முக்தி. உடலில் இருக்கக்கூடிய வாயு வந்து அபான வாயுன்னு சொல்கிறோம். உடலில் வந்து 10 விதமான வாயுக்கள் இருக்குதான், பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், இப்படி 10 விதமான வாயுக்கள் 10 விதமான வேலையில் செய்கிறது. அதில் இந்த அபான வாயுன்னு சொல்லக்கூடிய வாயு வந்து மலக்குடல் பகுதியில் இருக்குது. நம்ம வாயிலேருந்து மலத்துவாரம் வரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33 அடி டியூப் இருக்குது. வாயிலேருந்து தொண்டை, உணவுக்குழாய், இறைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், இதெல்லாம் ஆவரேஜாக ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 33 அடி டியூப் இருக்குது. அந்த 33 அடி டியூப்பில் குழாயில் இறுதி பகுதி தான் மலக்குடல். அந்த செரிக்கப்பட்ட உணவு சிறுகுடலேருந்து பெருகுடலுக்கு போகிறது வந்து அலை இயக்கம்னு சொல்லுவாங்க, பெரிஸ்டாலிக் மூமெண்ட். அலை இயக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது மூவ் ஆகுது. அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வந்து குறையிறதுனால நம்மளுடைய மலம் வந்து அங்கே தங்கிடுது. இப்போது இந்த மலச்சிக்கலை போகக்கூடிய ஆசனங்கள் என்னென்னு பார்க்கலாம். பவன் முக்தாசனம், அப்படியே கால் நீட்டிக்குங்க, வஜ்ராசனத்தை கழுத்தி கால் நீட்டிக்குங்க, ரெண்டு கால் நீட்டி உட்காந்துக்குங்க, முதல்ல அப்படியே படுத்துக்கும், கீழே இறங்கி படுத்துக்கும், முதல்ல அப்படி படுத்துக்கும், படுத்துட்டு அப்புறம் இந்த ரெண்டு காலை அப்படியே மெதுவாக மடக்கணும், மடக்கி இந்த தொடை வந்து வயிற்றோடு ஒட்டிக்கணும். ஒட்டின பிறகு இந்த கையை மெதுவாக அப்படியே நம்ம கோர்த்துக்கலாம், அப்படியே தலையை மெதுவாக தூக்கி அப்படியே உடம்பு ஆடும், அப்படி எழுந்து உட்காந்துக்கலாம், திரும்ப ஆடலாம், அப்படியே அப்படியே ஒரு 10 தடவை ஆடுங்க. இந்த மாதிரி ஆட ஆட இந்த தொடை வந்து வயிற்றில் அமுங்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய அபான வாயு வந்து வெளியேறுது. அந்த அபான வாயு உள்ளே தங்கிக்கிட்டு தான் நமக்கு வந்து இந்த உடலில் மலம் நீரெல்லாம் கழிய விடாமல் பிரச்சனை ஏற்படுத்துது. இந்த அபான வாயு ஒழுங்க ஆசன வாயு வழியாக ரிலீஸ், இது செய்யும் போதே பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த ஆசன வாயு வழியாக அந்த அபான வாயு வெளியேறதுன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்படி செய்ய 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 வயிறு அமுங்கி அமுங்கி அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பெருங்குடல் இருக்கக்கூடிய அபான வாயு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். நம்மளை இது சில பேருக்கு காலையில் செஞ்ச உடனே அந்த மோஷன் ஃபீலிங் வந்துடும். கால் நீட்டி படுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை செஞ்சுட்டு
கொஞ்சம் படுத்து இது செய்கிறதுனால கொஞ்சம் தசு புசுன்னு மூச்சு இறைக்கும். ஏன்னா வயிறு அமைக்கி ஆடுறதுனால கொஞ்சம் மூச்சு இறைக்கும். இந்த மாதிரி படுத்து நல்லா மூச்சு வாங்கி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இந்த மாதிரி மூச்சு இழுத்து ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த பவன் முத்தாசன் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வயிறு பெருத்து இருக்கும், காலை அப்படி பிடிக்கவே முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அப்படியே காலை மடக்குங்க, கையை கொறுக்க வேண்டாம், சும்மா காலை தனித்தனியாக பிடிச்சிக்கலாம். இந்த தொடையை வயிற்றோடு மடக்கிட்டு, சிலருக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக ஆடலாம். அப்படியே தொடை வந்து வயிறு அமுங்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு ஆக ஆக அப்படியே எழுந்து உட்காந்துக்கலாம். அப்படி உட்காந்துட்டு திரும்ப ஆடுவோம். இந்த மாதிரி ஒரு 10 தடவை ஆடலாம். ஆடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோவர் பேக் பெயின், இது வந்து ஸ்பைனல் மசாஜ்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே சிலவருக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், அழுப்பாக இருக்கும், முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். கட்டிலில் படுத்துட்டோ இல்லை தரையில் படுத்து எந்திரிக்கும் போதோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை ஆடிட்டு எந்திரிச்சிங்கன்னா அந்த உடம்புடைய ஸ்டிஃப்னஸ் எல்லாம் போயிடும். செஞ்சு முடித்தோடனே உடம்பெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியே காலையில் படுத்து கொஞ்சம் மூச்சு இழுத்து ரெஸ்ட் எடுங்க. இந்த தொடை பகுதி வயிறு அமுக்கிறதுனால வயிற்று அமுக்கி அமுக்கி வயிறு இருக்கக்கூடிய வாயுவில் அந்த அலை இயக்கம்னு சொல்கிறோம், பெரிஸ்டாலிக் ஆக்டிவிட்டியை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆசனம். இது பேரே பவன் முக்தாசனம். பவன்னா வாயு, முக்தான முக்தி அடைகிறது, ரிலீஸ் பண்ணுறது. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அபான வாயுவை இதை வந்து அமுக்கி ஆடும்போது வயிறு அபான வாயு ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது நம்மளுடைய குடல் மலக்குடலில் தங்கியிருக்கக்கூடிய மலம் சீக்கிரம் மெதுவாக வெளியே வந்துடும். இதில் ஆண்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்களால காலை மடக்கி இப்படி கையை பிடிக்கவே முடியாது. ஸோ அவங்க காலை அப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக ஆடுறோம். இதுதான் அவனுடைய எளிமையான நிலை. இப்படி ஒரு 10 தடவை ஆடலாம். அப்படியே உட்காந்துக்குங்க. இப்போது அதுக்கு அவனுடைய அடுத்த லெவல் நெக்ஸ்ட்டு கை இப்படி கொறுத்துக்கலாம். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வளைய வளைய கை கொறுத்துட்டு இப்படியே ஆடலாம். கை கொறுத்துட்டு ஆடுங்க. இரண்டாவது, இப்போ மூன்றாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக இந்த கையை இப்படி பிடிச்சிக்கலாம். கையினுடைய மணிக்கட்டை ரிஸ்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த லெவல் இப்படியே ஆடலாம். கொஞ்சம் வயிறுலாம் குறைஞ்சி உடம்பெல்லாம் வளைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ். கையை ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபுல்லாக இந்த தொடைக்கும் வயிறுக்கும் இடவுலையே இல்லாமல் உட்காந்துக்கணும். இப்போ அப்படியே ஆடும். படுத்துக்கணும், நல்லா மூச்சில் ரெஸ்ட் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசனம் செஞ்சு முடித்த பிறகு நல்லா படுத்து நல்லா மூச்சு இழுத்துக்கணும். இது வந்து மலச்சிக்கலுக்கான முக்கிய ஆசனம். வயிறும் குறையும், முதுகும் வலி போகும். முதுவலி உள்ளவங்க கூட இந்த மாதிரி படுத்துட்டு இப்படி லேசாக அப்படி அசைச்சு ஆரணிங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். இன்றைக்கி இந்த பவனமுக்தாசனம் எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தோம். இந்த பவனமுக்தாசனம் செய்கிறதுனால முதுவலி போகுது, மலச்சிக்கல் நீருது, வயிறு குறைகிறது, உடலில் இருக்கிற வாயுவெல்லாம் நமக்கு அபான வாயுன்னு சொல்லக்கூடிய அபான வாயுலாம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறி ஆரோக்கியமாகவும் இருக்கும். மீண்டும் வேறு ஒரு ஆசனத்தில் சந்திப்போம். வணக்கம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? ஸோ இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான செக்மெண்ட்ஸோடு நான் வந்து நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாபா ஃப்ரம் ஐஸ்வர்யா.